வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சமைக்க போறோம்னு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க இடத்துல எல்லாம் ரெண்டு நாளா தண்ணி இல்லை. நேத்து வந்து மத்தியானம் சமைச்சு முடிச்சதும் 12 மணி போல தண்ணி நின்னது, இந்த வரைக்கும் தண்ணி வரல. நம்ம எல்லாம் இந்த டேங்க் வீட்டில் இருக்க சின்ன டேங்க் தண்ணியை நம்பி தானே இருக்கோம். இங்க அப்படி இருக்கும்போது தண்ணி சுத்தமாக வரல, அதனால நேத்து சமைச்சிட்டோம். இன்னைக்கு அன்னைக்கு சமைக்க முடியல மத்தியானம். அப்ப பிள்ளைங்க கடையில வாங்கி சாப்பிட்டாம நம்ம பழசெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ என்னன்னா ராத்திரிக்கு கடைக்கு போனால் கடையிலையும் இப்போ சரியான கூட்டம் தெரியுங்களா, தண்ணி வரலன்னு எல்லாரும் கடையில் சாப்பாடு வாங்கணும்னு சொல்லிட்டு கடையிலையும் சரியான கூட்டம். அப்புறம் மத்தியானம் போல பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி போல மழை அடிச்சு ஊத்துனுச்சு ஒரு மழை. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பிடிச்சாச்சு, தண்ணி பிடிச்சி குளிச்சாச்சு, எல்லாரும் வீடுல எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு தண்ணி பிடிச்சி. சரி பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி நம்ம கிட்ட கொஞ்சம் ஃபில்டரில் அதுல எல்லாம் குடிக்கிற தண்ணி இருந்துச்சு, அதனால இந்த ஒரு கோளையில் வந்து இப்போ ராத்திரி சாப்பாடு நம்ம வந்து தண்ணியை வச்சு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி, கோதுமை மாவில் சப்பாத்தியும் தக்காளி பழம் டொமேட்டோ குருமாவும் செய்ய போகிறேன். தக்காளி பழத்தில் வந்து குருமா செய்ய போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு வழி இதுக்கு இந்த தண்ணி வந்து சமைக்க மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்குச்சாமா கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி அங்கே இருக்குது, அது வந்து மழை தண்ணி பிடிச்சிருது இருக்குது, அதனால் அந்த தண்ணியை வச்சு நீங்கள் நம்ம எப்படி சமைக்கலாம், சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்தி எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். சுவையாகவும் வீடியோ வாங்க பார்க்கலாம். அப்போ பாருங்கள், மாவு வந்து பிணைஞ்சிட்ருக்கேன். ஓரளவு வந்து லேசாக தண்ணி தெளித்து தெளித்து தான், அந்த சுடு தண்ணியை தெளித்து தெளித்து தான் அந்த மாவு பிணைகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதில் உப்பு அவ்வளோதான் போட்டுட்டு மாவை நல்லா நான் பிணைஞ்சிக்கிறேன். அந்த மாவை பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்கும், பிணைஞ்ச உடனேயே நல்லா அந்த மாவு வந்து சாஃப்டாக கிடைக்கும். நல்லா எவ்வளோ தூரம் நம்ம அழுத்தி பிணைய முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம நல்லா இது பண்ணி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாவு வந்து இடியப்பம் பண்ணுறேன். சப்பாத்தி செஞ்சோன்னா சாஃப்டாக இருக்கும், மாவு கொஞ்சம் ரெடியாக சின்ன கொஞ்சம் நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கிட்டு நம்ம மேலே என்ன செய்வோம், கொஞ்சமாக எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். நான் இப்படி தான் செய்வேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க சப்பாத்தி. என்னோட மெத்தட் வந்து இப்படி தான், அதனால் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, இந்த பாருங்கள் எண்ணெய் லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே சுற்றி அது மேலே நல்லா படுற மாதிரி தடவி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே நல்லா வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ஆட்டா மாவில் செஞ்சீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரியே செய்யலாம், ஆனால் அதுக்கு பச்சை தண்ணி கூட பச்சுக்கலாம், சுடு தண்ணி கூட பச்சுக்கலாம், எந்த தண்ணி வேணாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி தான் மங்குஜாமா கழுவுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்குள்ள தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன், ஃபில்டரில் தண்ணி முடிஞ்சிச்சு. இந்த தண்ணியை வச்சு இத்தனை நாளைக்கு தண்ணி வராதுன்னு தெரில, அதை வச்சு நம்ம சமாளிக்கணும். அப்போ அந்த ஒரு கோளை தண்ணியிலையே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சு பாருங்கள், ஒரு ட்ரம் இது நிறைய தண்ணி வந்துருச்சு, இது நிறைய தண்ணி பிடிச்சாச்சு. பக்கத்தில் எல்லாம் வாளி வச்சு பிடிச்சி ஊற்றியாச்சு, வாசலாம் கழுவி எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குருமா செய்கிறதுக்கு, குருமா செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அப்படியே நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் செய்ய போகிறேன், ஏன்னா பெரிய பெரிய நம்ம சட்டி பானையெல்லாம் பாய்ச்சோன்னா கழுவ முடியாது, இதுனா கழுவுறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அதனால் வந்து அந்த நான்ஸ்டிக் பேன்லேயே நம்ம போட்டு அதுலேயே சமைச்சிடலாம் முடிஞ்சளவு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு பூவு, ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை இருக்குல்ல அது போட்டிருக்கேன், அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு, இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேங்குது, அடுத்த அடுப்புக்கு மாற்றிக்கிட்டேன். அந்த அடுப்பில் வந்து மாற்றிக்கிட்டு இதில் போட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயத்தை. அப்படியே வெங்காயம் வேகட்டும் கொஞ்சம் நேரம், வெங்காயம் வந்ததும் அப்புறம் நம்ம அதில் வந்து தக்காளி பழம் போட போகிறோம். தக்காளி பழம் வெங்காயம் தான், அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைச்சி அதில் குருமாவுக்கு போட்டு குருமா செஞ்சுட்டு சப்பாத்தி செய்ய போகிறோம், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன் தான் வந்து உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கும் சரி, தக்காளி குருமா செய்கிறதுக்கும் சரி, நான் வெங்காயம் இந்த மாதிரி தான் வெட்டிக்கும். அப்போ தான் அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெங்காயம் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி பழம் போட்டாச்சு, நல்லா குழஞ்சி வேகட்டும்.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதிலே வெந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். எல்லாத்தையும் வெட்டிட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வந்து எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 ஊசி மிளகாய் போட்டிருக்கேன். உரப்பு வந்து இந்த வேறு எதுவும் மிளகாத்தூள்லாம் எதுவும் பாய்க்க போகிறதில்ல, அது 1-2 கைப்பிடி வச்சுக்கோங்களேன். 1 கைப்பிடி வந்து தேங்காய்ப்பூ, இவ்வளவு தான் தேங்காய்ப்பூ. ருசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், இந்த பொட்டுக்கடலை இருந்தாலும் பொட்டுக்கடலை கண்டிப்பாக போடணும். முந்திரி பருப்பு வந்து அடிஷ்னல் தான் சேர்த்துக்கலாம், அது எங்கே வச்சேன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு போட்டிருக்கேன், 1 சின்ன பட்டை, 1 கிராம்பு, அவ்வளோது தான். அதில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கசகசா கொஞ்சம் போட்டுட்டேன். கசகசா கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ருசி கிடைக்கும், அதனால் கசகசா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். 1 கால் ஸ்பூன் போதும் கசகசா இதுக்கு. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்காமல் பச்சையாகவே அரைச்சிக்கலாம். குருமாவுக்கு வதக்கணும்னு இல்லை, வதக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ உள்ளதுக்கு வந்து நம்ம இப்படியே செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு தக்காளி பழம் உதவும். அப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி, நம்மளுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா திக்காயிடும். அந்த பொட்டுக்கடலை இருக்குது, தேங்காவும் இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்தாவே வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தன்னாலே தண்ணி ஊற்றி இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெங்காயமும் தக்காளி பழமும் வந்து வெந்துருச்சு. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக பச்சைப்பாடை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், குருமா ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். அந்த வெங்காயம் போட்டிருக்கோம், அதில் போட்டிருக்கோம் லேசாக அந்த பச்சை வாடை போகணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டுட்டு அவ்வளோதான். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து சப்பாத்தி சேர்த்துக்கு. நான் மாவு பிணைஞ்சி வச்சுட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணினேன், ரெடி பண்ணி முடித்த கையோடு சப்பாத்தி செஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனேன், எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். அடுத்து சப்பாத்திக்கு மாவெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து உருட்டிக்கலாம். மாவு கலந்துட்டு அந்த மாவை போட்டு நல்ல மெல்லிசாக, ஓரளவு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல், மெல்லிசாக தேய்ச்சிக்கினாலும் நல்லா உப்பி நல்லா தான் வரும். நல்ல மெலிசை தீச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். செஞ்சால் வந்து அந்த மாவு அதில் உள்ள மாவு வந்து இது பண்ணோம், கல் வந்து சூடாயிடுச்சு. போட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு பின்னாடி சைடு வேக வைக்கும் போது லேசாக நெய் தடவிக்கலாம், அதை நெய் ஊற்றிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இது வந்து அடுப்பு கொஞ்சம் வேகமாக இருக்குது, அடுப்பை குச்சிட்டு இப்போ வந்து அது மேலே வந்து லேசாக நான் நெய் தடவிருக்கேன். திருப்பி போடும்போது பார்த்துங்களேன் அப்படியே உப்பி வரும். அந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா இது நம்ம 4 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக இருக்கும். நம்ம போயிட்டு கடைகள்லேயும் சில கடைகள்லாம் அடைச்சிட்டாங்க, கடைகளும் இல்லை தண்ணி இல்லாதனால எங்கள் ஏரியாவில். போனோன்னாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது சாப்பாட்டுக்கு. சூப்பரான ஒரு சப்பாத்தி குருமாவோடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அடுத்த சப்பாத்தி எப்படி நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் மாவு வச்சுருந்தோம்னாலும் நல்லா இன்னும் நல்லா உப்பி வரும், ஏன்னா அவ்வளோதுக்கு எங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லை, இப்போயே மணி ஆயிடுச்சு. அதனால் 1 மணி நேரம் வச்சுட்டு நான் சுட்டுட்டேன், அதுலேயே கொஞ்சம் நல்லா வருது பாருங்கள். சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெடி. நீங்கள் வேணும்னா நெய் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம்.
சப்பாத்தி சுட்டு சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இறுக்கமாக மூடி வச்சிடலாம், ஏன்னா காஞ்சிரும். போட்டுட்டு இந்த அறுக்கு குருமா போட்டு சப்பாத்தியை சாப்பிட்லாம். நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். நம்ம கடையில் போய் நிற்கிற நேரத்துக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம்.